தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மணி நேரத்துக்கு 11 மாவட்டத்துக்கு வந்து கனமழை என எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு மிதமான மழைக்கு வந்து வாய்ப்பு உள்ளதாக வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா வந்து மிதமான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா கனமழை வந்து பெய்து வருகிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தேனி மாவட்டங்களில் கனமழை வந்து பெய்யக்கூடும் என அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கனமழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் லேசான முதல் மழை வந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கதாகவும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாக வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை வந்து லேசான முதல் கனமானது வரை வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 2 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வானம் ஓரளவு வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கதாக வந்து சொல்லிக்கிறாங்க. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை வந்து 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.